நிர்வாக செயலர்கள் தொடர்ந்து இருக்கு. இது பார்த்து மக்கள் வந்து எரிச்சல் அடையிறாங்க. இப்போ நிதித்துறை செயலருக்கும் முதல்வருக்கும் மோதல், முன்னாடி முதல்வருக்கும் கவர்னருக்கும் மோதல், இப்படி மோதல் போக்கிலே போயிட்டு இருக்கு புதுச்சேரி அரசாங்கம். நிறைய மக்கள் பணிகள் ஆனாலே வந்து முடங்கி கிடக்கு. அது பார்த்து பாலத்து கடந்த ஒன்றரை வருடங்களாக எந்த பணிகள் நடக்காமல் இருக்கு. இது ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு கூட அந்த விபத்து நடத்த ஒரு உயிர் போயிருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி வந்து திருக்காஞ்சி மேம்பாலத்துக்கு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திறக்கப்படாமல் அப்படியே இருக்கு. காவல்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னு தெரியல. முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை கவர்னரோட கட்டுப்பாட்டில் இருக்கான்னு தெரியல. கவர்னர் வந்து இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. அவங்க வந்தபோது சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி புதுச்சேரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறல. இன்னைய வரைக்கும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நிறைய காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. வேலை வந்து எஸ்பி ஆஃபீஸ், கே ஆஃபீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் கூட கட்ட பஞ்சாயத்து நடந்தது. இது பற்றி இந்த கவர்னர் கண்டாங்க கிரண்பேடி வந்து புதுச்சேரிக்கு வருகை தந்த பிறகு புதுச்சேரியின் குற்றச்செயல்கள் அதிகரித்து நின்றுருக்கு. பள்ளி மாணவர்கள் கூட குற்றவாளிகளாக உருவாக்கக்கூடிய சூழல் வந்து இங்கே உருவாகிட்டு இருக்கு. ரேஷன் கார்டு வந்து தீபாவளி பரிசாக வந்து போட்டாங்க, பணம் போட்டாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டு நிறைய பேருக்கு வந்து பணம் போய் சேரல. காரைக்காலில் வந்து கஜா புயல் தாக்கி 4-5 நாட்கள் அது இன்னும் கவர்னர் கிரண்பேடி நேரில் போய் பார்க்கல. பல்வேறு அரசு சார்பு நிறுவனங்கள் பார்த்தோம், பாப்ஸ்கோ, பேசிக், குவான்டெக்ஸ், பிஆர்டிசி போன்ற பல்வேறு அரசு சார்பு நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அரசு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து அரசுக்கு ஒவ்வொரு வாக்கு தான் அளிக்க முடியும், ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்க முடியும். பட் வந்து நிதி வருவாய் பெருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அரசாங்கம் தான் உருவாக்கணும். அதுக்கான திறமை இந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு இருக்கான்ற கேள்வி வந்து மக்கள் தொடர்ந்து முன்னெச்சுட்டே இருக்காங்க. ஏரி, ஆறுகள், குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் வந்து தூர்வாரப்படாமல் கிராமப்புறங்கள் கிடக்கு. ஒரு சில இடங்கள் வந்து கவர்னர் நேரடியாக போய் விசிட் பண்ணி அதை வந்து கவனம் செலுத்துறாங்க. பல இடங்கள் வந்து கவனம் செலுத்தப்படாத நிலையில் இருக்குது. கவர்னர் வந்து ஸ்வச் பாரத் பற்றி ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க. பட் இது வரைக்கும் இந்த 2.5 வருஷத்தில் அவங்க வந்த பிறகு புதுச்சேரியில் ஸ்வச் பாரத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்றது தான் உண்மை. பேனர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு புதுச்சேரியில் சேர்த்து உயர்நீர் மன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடை விதிச்சாங்க. இன்னை வரைக்கும் அந்த உயர்நீர் மன்றத்தில் புதுச்சேரி அரசாங்கமும் சரி கவர்னரும் சரி நிறைவேறல. இது ஏன் அந்த கேள்வி நாங்கள் தொடர்ந்து முன்னெச்சுக்கிட்டே இருக்கோம். குற்ற செயல்கள் வந்து புதுச்சேரியில் அதிகரிச்சுட்டுருக்கு. இதை பற்றி வந்து கவர்னர் அவர்கள் வந்து பொறுப்பேற்கணும். கவர்னர் அவர்கள் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நியாயம் செய்ய முடியும்னா புதுச்சேரி கவர்னர் அவர்கள் புதுச்சேரி விட்டு வெளியேறணுன்றது புதுச்சேரி வளர்ச்சி கட்சியோட கோரிக்கை. இந்த அரசாங்கம் சரியான முறையில் செயல்படுது அப்படின்ட்டு கட்டாஞ்சாவுடைய இடைத்தேர்தலில் மக்களுக்கு தீர்ப்பு. கவர்னர் எல்லாத்துக்கும் கவர்னர் தான் கூறுவாங்க. அப்போ வந்து காவல்துறை வந்து கவர்னர் தான் முதல்வர் தான் பார்க்குறான்னு கவர்னர் அறிவிக்கிறேன். காவல்துறை என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை, முதல்வர் தான் பார்க்குறாரு, சட்டம் ஒழுங்கு முதல்வர் தான் பார்க்குறான்னு கவர்னர் அறிவிக்கணும். இந்த 2 வருஷங்கள் அப்படி ஒரு பேட்டி ஏதாவது கவர்னர் கொடுத்துருக்காங்களா இல்லையே? அதுதான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த வார்த்தையை கவர்னர் அடிக்கடி பயன்படுத்துறாங்க. நிர்வாகி சொல்லிட்டு வந்து அரசியல் சட்டமைப்பு சொல்றதா இருந்தாலும் சொல்றோம், யூனியன் பிரதேச சட்டம் சொல்றதா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நிர்வாகி தான் 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 அப்போ இதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும். புதுச்சேரி நடந்த எல்லா குற்றங்களுக்கும் கவர்னர் அவர்கள் தான் பொறுப்பேற்கும். கட்ட பஞ்சாயத்து சர்வசாதாரணங்கிறது நிறைய பொலிசிஸ் நாங்கள் பற்றி மிக மிக விரிவாக ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஆய்வு அறிக்கை வந்து இதுதான். இந்த கவர்னர் புதுச்சேரியில் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. காவல்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டையும் இல்லாமல் ரொம்ப தன்னிச்சையாக செயல்படுறாங்க. லஞ்சலாவணி காவல்துறையில் ரொம்ப இயல்பான 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றது அவங்க அதிகமாக இருக்கு. புதுச்சேரி காவல்துறை சிஎம் கவர்னர் ரெண்டு பேருமே ஒழுங்காக செயல்படலை. ரெண்டு பேருமே அவங்க கடமை செயல் புதுச்சேரி மக்களை ஏமாந்துருக்காங்க. நாங்கள் போராட்டம் வந்து எங்களோட போராட்டங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களோட போராட்டம் மக்களுக்கு இடைவெளி செய்யும் வகையில் இருக்காது. அதே நேரத்தில் ஆரோக்கியமான போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சார், உங்கள் பாஸ்கரன், புதுச்சேரி வளர்ச்சி கட்சி, அதோட தலைவர்.